லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330455. இமெயில் info@uefvisas.com. கமலின் புதிய அறிவிப்பு. மக்கள் நீதி மையத்தின் தலைமை நிலை பரப்புரையாளராக அனுஷா ரவி நியமனம். மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைமை நிலைய பரப்புரையாளராக அக்கட்சியின் மாநில செயலாளர் அனுஷா ரவியை நியமித்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வது, வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. அதேபோல இந்த தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் மூன்றாவது அணியாக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் ஐஜேகே ஆகியவை மக்கள் நீதி மையம் கட்சியுடன் தங்கள் கூட்டணியை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைமை நிலைய பரப்புரையாளராக அக்கட்சியின் மாநில செயலாளர் அனுஷா ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நீதி மையத்தின் தலைமை நிலைய பரப்புரையாளராக டாக்டர் அனுஷா ரவியை நியமனம் செய்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வித்துறையிலும் தொழில் முனைவிலும் நெடிய அனுபவம் கொண்ட டாக்டர் அனுஷா ரவியின் வருகை கட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. மக்கள் நீதி மையத்தின் அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் வழக்கம் போல சிறப்பான ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.